இந்திய சினிமாவில் கடந்த 2 வருஷமாகவே பயோபிக் படங்களுக்கு அதிகமாக மவுஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சினிமா பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு பல துறையில் இருக்கக்கூடிய முன்னணி பிரபலங்களோட வாழ்க்கை வரலாறை ஒரு ஃபுல் படமாக காட்டுவதில் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட தமிழக விளையாட்டு வீரரான நட்ராஜோட வாழ்க்கையை வரலாறு கூறும் விதமாக ஒரு படம் எடுக்க போவதா தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில டைரக்டர் மாரி செல்வராஜ் அடுத்து ஒரு பயோபிக் படத்திற்கு தயாராகிட்டு இருக்காராம். அதாவது மாமன்னன் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இது. ஏற்கனவே இந்த படத்துல துருவ் விக்ரம் ஒரு கபடி விளையாட்டு வீரரா தான் நடிப்பாரு அப்படின்னு தகவல்லாம் வெளியே இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த போஸ்டர் பார்க்கும் போது அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் ஆயிடுச்சு. மேலும் தமிழக கபடி விளையாட்டு வீரர் ஒருவரோட வாழ்க்கை கதையில தான் இவர் நடிக்க போறாரு. இதற்கான கடுமையான பயிற்சிகள் தான் தீவிரமா இந்த கடந்த 2 வருஷமாவே ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த போஸ்டரை பார்க்கும் போது இது வழக்கமான மாரி செல்வராஜோட தென் மாவட்ட பகுதியை சார்ந்த ஒரு கதைக்களத்தை மையமா கொண்டிருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு உறுதியாகிட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மாரி செல்வராஜ் அப்படின்னாலே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கிற மாதிரி தான் படம் எடுப்பாரு. அண்ட் இந்த படமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னா செய்தி மில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.